வணக்கம் நேயர்களே, இன்று பத்ம பூஷன் விருது பெற்ற திருமதி வாணி ஜெயராம் அவர்களை பற்றி பார்ப்போம். இசை என்பது மனித வாழ்வின் மறுக்க முடியாத மறைக்க முடியாத ஒரு வரமாகும். திரைப்பட பாடல்கள் நம் இரத்தத்தோடு கலந்துவிட்டன. இளமை கால நினைவுகளை கூறும் சில பாடல்கள், நம் வேதனையை பங்கு கொள்ளும் பல பாடல்கள், தோல்வியினால் துவளும் போது நம் தோள்களை தட்டி கொடுக்கும் சில பாடல்கள், நம் வெற்றியில் பங்கு கொள்ளும் பல பாடல்கள் என்பதுகளில் பெரும்பாலான பாடல்கள் நம் ஆழ்மலத்தில் பதிந்த சில பாடல்களாகும். ஒன்றுதான் மல்லிகை என் மன்னன் மயங்கும் என்னும் பாடலாகும். மல்லிகை என் மன்னன் மயங்கும் பொன்னான மலரல்லவோ, என் நேரமும் உன்னாசை போல் பெண் பாவை நான் பூச்சூடி கொள்ளவோ. மல்லிகை என் மன்னன் மயங்கும் பொன்னான மலரல்லவோ. வாணி ஜெயராம் அம்மாவின் குரலில் உள்ள இனிமை வளமை, இதற்கு இணை வேறு எதுவும் இல்லை, இதயம் எங்கோ போகிறதே, புது எண்ணம் உதயம் ஆகிறது ஆகிய பாடல்கள் கேட்கும் போது நம் இதயமும் எங்கோ போகிறது. நானே நானா யாரோ தானா, மெல்ல மெல்ல மாறினேனா. நானே நானா குரலால் எண்பதுகளை கட்டி போட்டவர் தான் வாணி ஜெயராம். ரூபாய் நோட்டுகளில் உள்ள அத்தனை மொழிகளிலும் அவர் பாடியுள்ளார். நிலாவில் பார்த்தது உலாவும் உன் இளமை தொள்ளாயிரத்தி 1945 நவம்பர் 30 வேலூர் மாவட்டத்தில் பிறந்தார். தந்தை பெயர் துரைசாமி ஐயங்கார், தாயார் பத்மாவதி அம்மையார். இசைத்துறையை பின்னணியாக கொண்டு வாழ்ந்த குடும்பம் அது. 9 குழந்தைகளில் 8வது குழந்தை தான் இந்த வாணி ஜெயராம். இவர் இயற்பெயர் கலைவாணி ஆகும். பாரதி கண்ணம்மா, நீயடி சின்னம்மா, கேளடி பொன்னம்மா, அதிசய மலமுகம் தினசரி பல ரகம், அதிசய மலமுகம் தினசரி பல ரகம், ஆயினும் என்னம்மா தேன்மொழி சொல்லம்மா, பாரதி கண்ணம்மா நீயடி சின்னம்மா. அழகிய கலை இது, இவளது நிலை இது, ஆயினும் என்னையா ஆயினும் சொல்லையா, ஆயினும் என்னையா ஆயினும் சொல்லையா. 1975 வெளிவந்த அபூர்வ ராகங்கள் படத்தில் 7 சுரங்களுக்குள் எத்தனை ராகம் என்ற பாடல் இவருக்கு தேசிய விருது வாங்கி கொடுத்தது. 1980 வெளிவந்த சங்கராபரணம், சுவாதிகரணம் போன்ற படங்கள் இவருக்கு 3 தேசிய விருதுகளை வாங்கி கொடுத்தது. இதை தவிர ஃபிலிம்ஃபேர் அவார்டு, நந்தி அவார்டு மற்றும் அத்தனை மாநில விருதுகளும் இவருக்கு கிடைத்தன. இலக்கணம் ஆறுதோ, இலக்கியம் ஆனதோ, இதுவரை நடித்தது அது என்ன வேடம், இது என்ன பாடம், இதுவரை நடித்தது அது என்ன வேடம், இது என்ன பாடம். என் வாழ்க்கை நதியில் கரை ஒன்று கண்டேன், உன் நெஞ்சில் கரை ஒன்று கண்டேன், என் வாழ்க்கை நதியில் கரை ஒன்று கண்டேன், உன் நெஞ்சில் ஏனோ கரை ஒன்று கண்டேன், புரியாத தாலி திரை போட்டு வை.
அணை போட்ட போதும் அணை போட்டதில்லை மறைத்திடும் திரைத்தனை விளக்கி வைப்பாயோ விளக்கி வைப்பாயோ. 2023 பத்மபூஷன் விருது பெற்றார். இவருக்கு தற்போது 77 வயதாகிறது. 70 ஆண்டுகள் இசை பயணம் செய்தவர். 1980 இவர் வெளிவந்த படங்களில் இவர் பாடல்கள் எல்லாம் ஒரு பொக்கிஷம் ஆகும். இந்த மேக கூந்தல் கலைகள் கடல் நீரில் ஆடும் அலைகள் இந்த மேக கூந்தல் கலைகள் கடல் நீரில் ஆடும் அலைகள் உந்தன் மோகராக நாதம் இந்த ஏழை பாடும் வேதம் இந்த மானை பாருங்கள் அழகு இளம் பாவை என்னோடு உறவு. 2023 கொடுக்கப்பட்ட விருதுகள் விவரம். பத்ம விபூஷன் விருதுகள் 6, பத்மபூஷன் விருது 9, பத்மஸ்ரீ விருது 91. அது வாராண்டி வாராண்டி வில்லேந்தி ஒருத்த என் மீது ஏதான் அம்மா அம்மம்மா ஏதேதோ சொன்னான் அம்மா. நான் உங்கள் பக்கத்தில் வந்தேன் என்றால் மாதங்கள் 12 குளிர் அல்லவா. நான் உங்கள் பக்கத்தில் வந்தேன் என்றால் மாதங்கள் 12 குளிர் அல்லவா. மேகங்கள் இல்லாத வானில்லையே நீ இன்றி எப்போதும் நான் இல்லையே. உன்னோடு உன்னாக கண்ணோடு கண்ணாக. கானக்குயில் கலைவாணியின் நாத வெள்ளம் கரை புரண்டோடிடும். எத்தனையோ பாடல்கள் அவையெல்லாம் காவிரி போல் பொங்கிழும் நம் மனங்களில். வாணி ஜெயராம் அம்மா அவர்கள் அவருடைய 8 வயதில் முதல் நிகழ்ச்சியாக சென்னை வானொலி நிலைய நிகழ்ச்சியில் பங்கேற்றார். இவர் சென்னை ராணிமேரி கல்லூரியின் மாணவி ஆவார். சுமார் 10,000 பாடல்களுக்கு மேற்பாடியுள்ளார். இவருடைய கணவர் திரு ஜெயராம் அவர்கள் இவரின் இசை பயணத்திற்கு தோள் கொடுத்தவர். இவர் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில் பணிபுரிந்து வந்தார். 2017 ஜூலை மாதம் நியூயார்க் நகரத்தில் நெஃபா நிறுவனம் சிறந்த பாடகிக்கான விருது அளித்து இவரை கௌரவித்தது. நித்த நித்த நெல்லிச்சோறு வணக்கங்க தெரிக்க நேத்து வச்ச மீன் குழம்பு என்னை இழுக்குதையா நெஞ்சுக்குள்ளே அந்த நினப்பு வந்து மயக்குதையா. ஒரே நாள் உனை நான் நிலாவில் பார்த்தது உலாவும் உன் இளமைதான் ஊஞ்சலாடுது. கவிதை கேளுங்கள் கருவில் பிறந்தது ராகம் நடனம் பாருங்கள் இதுவும் ஒரு வகையாகம். பூமி இங்கு சுற்று மட்டும் ஆட வந்தேன் என்ன நட்டம் ஓடும் மேகம் நின்று பார்த்து கைகள் தட்டும். இறையில் வளர்வதும் பிறகு தெய்வதும் ஒரே நிலவுத்தான். உறவில் கலப்பதும் பிரிவில் தவிப்பதும் ஒரே மனதுத்தான். வாணிஜெயராம் அம்மா அவர்கள் பாடலை கேட்காமல் மனது தவித்து கொண்டு தான் இருக்கும். நான் உன்ன நினைச்ச நீ என்ன நினைச்ச தன்னாலே நெஞ்சு ஒன்னாச்சு. நம்ம யாரு பிரிச்சா ஒரு கோழு கிழிச்சா உன்னான சொந்தம் ரெண்டாச்சு. உன்னால தானே பல வண்ணம் உண்டாச்சு நீ இல்லாம தானே அது மாயம் என்றாச்சு அது மாயம் என்றாச்சு. அப்போ வந்து வாங்கி தந்த பூசேல நீ எப்போ வந்து போட போற பூமால அம்மன் சல இங்கே தாடி தேரோ இங்கே தான் இருந்தா கோயில் கோளோ ஏனையா செல்லையா என்னையா சொல்லையா.
நன்றி நேயர்களே, பத்மபூஷன் விருது பெற்ற வாணிஜெயராம் அம்மா அவர்களுக்கு வாழ்த்துக்கள் கூறி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.